அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தேவிரை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசை திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்க படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சுக்கிரன் இன்றைய விசேஷம் என்னன்னு பார்ப்போம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் சர்வ அமாவாசையும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் மருந்துண்ண மூலிகை மருந்து தயாரிக்க முன்னோர்களை வழிபட அன்னதானம் செய்ய ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்த வாகனம் விற்க தியானம் செய்ய நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் ராசிக்காரர்களே வெளிச்சத்திற்கு ஏற்றவாறு தான் நிழல் விழும் முயற்சிக்கு ஏற்றவாறு தான் வெற்றி தோல்விகள் வந்து சேரும் ஆமாங்க அதனால தாங்க முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து வைத்து கொண்டு முயன்று கொண்டே இருப்பீங்க எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக

வேண்டி இருக்குங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க நல்லா போதாது நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி உருபடியாக ஏதாவது நாம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க அதுவும் வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டு மேற்கொண்டு லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க வாய்ப்புகள் இருக்குது மனசுக்குள்ளாரையும் அந்த பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே உன்னை தாழ்த்துபவர்கள் முன் உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன் பணிந்து நில் ஆமாங்க உங்களுக்கு யார் உதவி செய்தாலும் அந்த உதவியை மறக்காமல் அவங்கள மனசுலேயே வைத்து மகேசனாக வணங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதே நேரத்தில் உங்களை யாராவது கொஞ்சம் தாழ்த்துனாங்கன்னா அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும் அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு துணிந்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே செலவு தான் அலைச்சல் தான் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சலசலப்பு தான் நம்மள இந்த இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தவிப்பு இதெல்லாமே இருந்தது அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் ஒரு தெளிவெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படி இருக்கிறது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க ரெண்டு மூணு நாளாக முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பண வரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாகவும் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு தொடங்கும் லாபமும் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்குங்க உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் தங்களோட வேலையில பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நிலவுக்கு குறிவையுங்கள் ஒருவேளை நீங்கள் தோற்றாலும் கூட நட்சத்திரங்களில் கால் பதிக்கலாம் ஆமாங்க எதையும் பெருசா யோசிக்கிறவங்க பிரம்மாண்டமாக சிந்திக்கிறவங்க நீங்கள் தாங்க எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அதை நடத்தினாலும் அடுத்தவங்க யாரும் இது மாதிரி செய்திருக்கக்கூடாது அந்தளவுக்கு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குது அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கவனமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களுக்கும் தனி உணர்வுகள்னு ஒன்று இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்களை பற்றி வதந்திகள் விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து காதில் வாங்கிக்காமல் கண்டுக்காமல் இருந்துகிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரர்களால் உதவி உண்டு வியாபாரத்திலேயும் ஓரளவு லாபம் இருக்குது உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் இருந்தாலும் மூத்த அதிகாரிகளை பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே வாழ்வில் தவறே செய்யாதவர் எந்த புது செய்யாதவராக எப்போதும் இருப்பார் ஆமாங்க ஆனால் தவறு செய்வது மனித இயல்பு நாம வந்து தான் அடுத்தது எப்படி எழுந்திருக்க முடியும் நாம தவறி விழும்போது தான் நம்முடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதற்காகவும் பயப்படாமல் புது முயற்சிகள் செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்கிறதுனால வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி புது வேலையும் நீங்கள் தேடின்னு இருக்கீங்க அதுவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும் அப்பாடா இப்போவாது சொத்து கைக்கு வந்ததுங்கிற ஒரு மனதிருப்தியும் உங்கள் மனசுக்குள்ளார வந்து எட்டி பார்க்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்கும் பங்குதாரர்கள்ட்ட எது பேசுறதா இருந்தாலும் இன்றைக்கி பேசலாம் நல்ல விதத்தில் முடியும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஆறு மணிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சமாதானமே மிகச்சிறந்த மலிவான வழக்கறிஞர் ஆவார் ஆமாங்க சண்டை போட்டுக்கிட்டு நாம் மல்லு கட்டிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறத விட சமாதானமாக போயிட்டோம்னா கால விரயமும் சரியாயிடும் பண விரயமும் இல்லாமல் ஆயிடுங்கிற புத்திசாலித்தரமான முடிவுகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் என்ன பெருசாக நாம் சாதிச்சிட்டோம் சிலர்லாம் வந்து எப்படி இப்படியோ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நமக்கு திறமை இருந்து நாம் இப்படியே இருக்கிறோமேங்கிற ஒரு எண்ணங்களும் அடிமனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில எல்லா வகையிலுமே வெற்றியை சேர்க்கக்கூடிய வகையில குரு பகவானும் சுக்கரனும் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் உங்களுக்கு உதவுவாங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வந்தால் நல்லதுங்க கண்டகச்சினை நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி உண்டுங்க விவாதமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் நேற்று வந்தவங்களாம் நம்மளை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க நாம் என்னவோ நேர்மன் நியாயம்னு பேசிக்கிட்டு இங்கே தான் இருக்குமேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது சில புது விஷயங்களை நீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு நல்லா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே எங்கு கூச்சல் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு உண்மையான அறிவு இருப்பதில்லை ஆமாங்க நிறைகுடம் ததும்பாது அரைகுடம் ததும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் உங்களுடைய முழு திறமையையும் நீங்கள் எடுத்து காட்டி ஜெயிப்பீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க இதுவரைக்கும் கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க வண்டி வாகன பராமரிப்பு செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் வரவு வந்தாலும் செலவு அதிகமாயிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் திடீர்னு சில செலவுகள்லாம் வரும் ஆனால் பண வரவையும் குரு பகவான் கொடுப்பாருங்க திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகுங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாம் இருக்குதுங்க வியாபாரத்தில் வேறு மொழிக்காரங்க மூலமாக இன்றைக்கி அதிகமான லாபம் இருக்குது புது வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க புது ஏஜென்சி எடுக்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல ஆனால் வேலைச்சுமை சுமை இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளை வந்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அதிகமாக வேலை வாங்கிடுறாங்க நாம் ஒரு வேலை ஏமாலியோ அப்படின்னு சில நேரங்களில் உள்மனசுக்குள்ளார நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுவீங்க குடும்பத்தில் இன்றைக்கி மன நிறைவு இருக்குது பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது तुलाामशिकारे புலம்புவதை நிறுத்துங்கள் சில நேரங்களில் நெருங்கியவர்களுக்கும் கூட அது சலிப்பு தந்துவிடும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் புலம்பவே மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நெஞ்சுறுதியுடன் இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ எத்தனையோ விதமான சில எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க எவ்வளோ தான் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதுன்னு தெரியலையே விட்டு கொடுத்து போகிறதே சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் கடவுள் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் பரவாயில்ல நமக்கும் கொஞ்சம் நல்ல எல்லாம் வந்திருக்குங்கிற ஒரு திருப்தி இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பல வருஷமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ரெண்டு பேருக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அதனால் கடன் வாங்க வேண்டிதான் இருக்குது இஎம்ஐயும் கட்ட வேண்டியதாக இருக்குது வருமானத்துக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு ஏதாவது ஒரு சொத்து வீடு பார்த்து அதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கணுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க அதற்கான முயற்சியிலையும் இன்றைக்கி இறங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது வேறு விதமாக இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க புதுசாக ஏதாவது யோசித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மூத்த அதிகாரிகள் மனசுலேயும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகள் தேடி வரவும் ஜெயிச்சு காட்டவும் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு பொருளுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் முக்கியமான ஆயுதமே தவிர கோபம் ஒருபோதும் உதவாமல் போய்விடும் ஆமாங்க அதனால தாங்க கோபத்தெல்லாம் இப்போ நீங்கள் தூக்கி மூட்டை கட்டி தூட போட்டீங்க ஆயுதங்கிறது என்ன அன்பும் நிதானம்தான் ஆயுதம் அதனால் அந்த அன்பை நாம் வச்சு எல்லாத்தையும் சாதிக்கணும் மற்றவங்க குறைகளை நாம் வந்து வெடுக்குன்னு சொல்லி காமிக்கிறோம் அது அவங்க நன்மைக்காக நாம் சொல்லி காமிக்கிறோம் அவங்க திருத்திக்கணும் திருந்தி வரணும் திரும்ப வரணுங்கிறதுக்காக சொல்கிறோம் ஆனால் அதை யார் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை வேறு விதமாகலாம் சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்கவுங்களே திருந்திக்கிட்டும் நாம் எல்லாருகிட்டையும் அன்பாக இருப்போங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கணியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க இங்கிதமாக பேசி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி உண்டு பிள்ளைகளிடமிருந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வாங்குவீங்க அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வண்டி வாகனம் பழுது பார்த்து பார்த்து எவ்வளவோ செலவாயிடுச்சு கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை கொஞ்சம் மாற்றலாமா ஏகப்பட்ட வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் சொந்த இடத்துக்கு மாற்றிக்கலாம் ஏதாவது ஒரு லோனை போட்டு ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சகோதர வகையில் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் சாதித்து காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே காயத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த காயம் ஆறிவிடாது ஆனால் மருந்து வலி தருவதாக இருந்தாலும் மருந்திடுவதன் மூலமாகத்தான் காயம் ஆறிப்போகும் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு மனசில் காயம் இருந்தாலும் உடம்பில் காயம் இருந்தாலும் அதை ஆற்றிக்கொள்வதற்கான வழி எது என்று தீர்வு தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு இன்னைக்குங்க மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க அதே மாதிரி மாலை ஐந்து மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலிருந்து உத்ராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்துவிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் நல்லதுங்க முடிந்த வரைக்கும் வெடி உணவுகளை தவிர்க்க பாருங்க சாப்பாட்டில் காரம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாங்க முன்கோபம் வரும்படி சிலெல்லாம் வந்து உங்கள் மேலே சில வதந்திகள் புரளிகள் விமர்சனங்களெல்லாம் தூக்கி வைப்பாங்க அதுக்காக நீங்கள் வந்து ஆவேசப்படுறதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக விவாதம் ஆரம்பித்து அது பெருசாக போய் முடியாமல் பார்த்துங்க ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் நான் இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் வரும் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான் வாடிக்கையாளர் உறவினர்களையும் வேலையாட்களையும் கடிந்து கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கனிவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது அப்டேட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க தேவைப்படும் நாளாக உங்களுக்கு ராசிக்காரர்களே நம்பிக்கை காரணத்தோடு இருக்க வேண்டும் குருட்டாம்போக்கு நம்பிக்கை எல்லாம் காலத்தோடு மறைந்துவிடும் ஆமாங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எல்லாம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கிறது மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க ஆனால் அந்த நம்பிக்கை வந்து என்றைக்கும் வீண் போகாத அளவிற்கு நம்பிக்கையோடு எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க ஏழரை சனியில் பாதச்செனி நடந்துட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கால் வலிக்குது பாதம் வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழி இருந்துட்டு தாங்க இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உணவு ஏதாவது சரி பண்ண முடியுமா இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்லுவார் ஆனால் கீரையில் வந்து எதாவது தோசை பண்ணி சாப்பிட்டா அந்த முடக்கமெல்லாம் கொஞ்சம் விலகும் மூட்டு வலியும் கொஞ்சம் குறையும் அது நம்மோட வைத்தியம் அந்த வைத்தியத்தை நீங்கள் பின்பற்றுறது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்ங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கு வருங்க ஏழரை கொஞ்சம் மனசுக்குள்ளார சின்னதாக வந்து ஒரு விரக்தி வரும் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு

ஓரளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் பார்த்து சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் விரய செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆகமத்தம் என்ற நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே செய்வினை செய்தாருக்கே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நாம் யாருக்கு எது செய்தாலும் அது ரெட்டிப்பாக வந்து சேரும் அது நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் அது வந்து சேரும் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்வோம் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பணவரவு உண்டு வெற்றி உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க பதினோராம் இடத்துல முக்கியமான முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் புதுசாக வேறு ஏதாவது கிளைகள் தொடங்கிறது அதே மாதிரி வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது இந்த மாதிரி பணிகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களில் முன்னாடிலாம் ஒரு சிலர் அப்படி இப்படி இருந்தாங்க இப்போ எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக கொஞ்சம் இப்போ நீங்கள் அக்கறை காட்ட ஆரம்பிச்சுருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது அல்லது அவங்களுக்கு எதாவது எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு மனசுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதியை கொடுத்துனு இருக்குங்க திடீர் பயணம் இன்றைய தினத்தில் உண்டு பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து தர்ம காரியங்களையும் நீங்க தொடர்ந்து இறங்குவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே கடவுளை விட மிகச் இயக்குனர் யாரும் இல்லை அடுத்தது என்ன காட்சி அமைக்கப் போகிறார் என்பது யாருக்குமே தெரியாது ஆமாங்க இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் இறைவன் செயல் என்று தன்னுடைய கடமையை மட்டும் சிறப்பாக பார்த்து கொண்டு முடிவெல்லாம் எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் என்பதனை முடிவாக தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டு உங்களுடைய ராசியில் ராகு வந்து உட்கார்ந்து அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மருத்துவரின் ஆலோசனை இல்லாம அலங்கார பொருட்கள் அதாவது அழகு சாதனங்கள் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழரை சனியில் உங்களுக்கு வந்து விரையச்சனி தொடங்கி இருக்கிறதுனால அத்தியாவசியமான பொருள் எதுவோ அதையே வாங்கி வைங்க எதுக்கும் இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயாவது காசை போட்டு அதை நஷ்டப்படுத்துறதை விட இப்போ உடனே எது தேவைப்படுதோ அந்த மாதிரி பொருட்களை மட்டும் வாங்கி வைங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பலமாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர ஆரம்பிக்குங்க சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாகவே இருப்பீங்க மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைக்கி பலமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணியிலிருந்து வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க அப்ப வந்து ஒரு பெரிய அதிசயமான சம்பவம் நடந்ததுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தவர் பேர் வந்து டீலன் அப்படிங்கிறவர் வந்து கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தார் அவருக்கு திடீர்னு பார்த்தா வந்து புற்றுநோய் கேன்சர் வந்துருச்சு நிறைய டாக்டர்களை போய் பார்க்குறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க ஆனால் எந்த வகையிலுமே வந்து அவருக்கு குணமாகவே இல்லை நோயால் துடியாக துடிச்சின்னு இருக்கார் அங்கே வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அங்கே இவரை அழைச்சிட்டு போங்க இந்த அந்த இவரை வந்து அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த சாமியை போய் கும்பிட்டா அந்த கேன்சரு புற்றுநோயெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு நம்பிக்கையே கிடையாது மருந்து மாத்திரையில சரியாகிறது வந்து எப்படி இது மாதிரி சரியாகும் இதெல்லாம் நான் மேஜிக்காக என்ன அப்படின்னு நினச்சிட்டு சரி இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வர்றாரு அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வந்து கேன்சர் புற்றுநோயிலிருந்து அவர் வந்து விடுபடுறாரு விடுதலை ஆகிறாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் இருந்தாலும் வாராவாரம் வாரம் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் கும்பிட ஆரம்பித்தார் உடனே அவர் என்ன நினைக்கிறாரு கோவிலை கொஞ்சம் எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை எடுத்து கட்டுறாரு மேலே வந்து கோபுரம் அமைக்கிறது ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கோபுரம் அமைக்கிறது கல் வைப்பாங்க மறுநாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தரையில் விழுந்து கிடக்கும் அதனால் பக்தர் ஒருவர் கனவில் வந்து ஆஞ்சநேயர் தோன்றி மேலே மண்டபம் எழுப்ப வேண்டாம் நான் திறந்த வெளியிலேயே இருக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்ன பிறகு அப்படியே அந்த கோவிலை விட்டுட்டாங்க இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க எந்த நோயாக ஆண்டவராக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஆஞ்சநேயராக இருக்கிறார் அந்த ஆஞ்சநேயருடைய பேர் என்னன்னா காடு அனுமந்தராய சுவாமி அதாவது அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய பேரே வந்து ஸ்ரீ காடு அனுமந்தராய சுவாமி அந்த ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருக்குன்னா தாராபுரத்தில் இருக்குது தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு அதாவது பேருந்து நிலையத்து பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்குது இங்கே போனீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து ஆஜானுபாகுவாக தோற்றமளிக்கிறார் ஏழு அடி உயரம் மூன்றடி அகலம் அப்படி பிரம்மாண்டமாக இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகள் காட்சி கொடுக்குறாங்க இடுப்புல வந்து சலங்கைகள் கட்டி இருக்காங்க வலது இடுப்புல வந்து கத்தி இருக்குது கழுத்துல வந்து சுதர்சன சால கிராம மாலை அற்புதமான மாலை அப்படியே பார்க்கும்போதே நமக்கு வந்து கண்களில் எடுத்து ஒத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வலது கையில் வந்து அபயகஸ்தத்துடனும் இடது கையில் வந்து சௌகந்திகா மலருடனும் அதை அந்த பூவை வந்து அணிந்து கொண்டு அந்த பூவை வைத்து கொண்டு இங்கே பகவான் வந்து காட்சி கொடுக்குறார் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில் பழமையான கோவில் முகம் வந்து ஈசான்யத்தை நோக்கி இருக்குது ஆனால் கால்கள் வந்து வடக்கு நோக்கி இருக்குது இதுதான் வந்து ஒரு அற்புதமான திருக்கோவில் திருக்கோலம் அப்படின்னு சொல்லலாம் இங்க ஆஞ்சநேய சுவாமிகள் பாதம் முதல் அந்த கிரீடம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மனசில் இருக்கிற பயம் விலகுது உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் விலகுது அதே மாதிரி வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் விலகி ஓடி போகுது ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த கோவிலுங்க அதே மாதிரி ஜெயதீர்த்த சுவாமிகள் மைசூர் அருகில் அவங்களுடைய பிருந்தாவனம் இருக்குது அங்கேருந்து திருமண் கொண்டு வந்து இங்கே வந்து பிருந்தாவனத்தில் அமைச்சிருக்காங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயத்திலிருந்து மிருத்துகை அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து ராமர் சன்னதியில் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதியும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாக வந்து வடமாலை வெத்தலை மாலை சாத்துகிற மாதிரி இங்கேயும் வந்து வட மாலை வெத்தல மாலைலாம் சாத்துகிறாங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுது நோய் எதுவாக இருந்தாலும் எல்லாமே குணமாகுது அந்த ஆங்கிலேயரே வந்து பார்த்து அசந்து போய் இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருக்கார் இன்னைக்கு ஹனுமத் ஜெயின் இருக்கிறதுனால நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய கோவில்களுக்கெல்லாம் போகலாம் அனுமன் சாலிஷாவும் நம்ம மனசில் ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க ஸ்ரீ ஆஞ்சநேய பக்தராக இருந்தவர் வியாயராசர் அதாவது வியாசராசர் அவர் வந்து இந்த திருக்கோவில அமைச்சர் அந்த வியாசராசர் வந்து ஏகப்பட்ட திருக்கோவில் அமைச்சிருக்கார் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் திருக்கோவில அவர் வந்து அமைச்சிருக்கார் அதில் எண்பத்தி ஒன்று ஒன்பதாவது கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான திருக்கோவில் அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அங்க போய் உட்கார்ந்து சுவாமியை வந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியில் தரிசிக்கும் போதே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள காடு ஸ்ரீ அனுமந்த சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஸ்ரீ நெஞ்சிற்கிணியவர்களே ஜெயந்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்கள்